ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சதீஷ், ஜேஎஸ்பி எடிட்ஸ். இன்றைக்கி என்ன தகவல் சொல்லப்போகிறேன் அப்படின்னாக்க, குடி மது. நார்மலாக வந்து குடிக்கிறவங்கள்ட்ட வந்து நீ குடிக்காத அப்படின்னு என்றைக்குமே சொல்லாதீங்க. நீங்கள் வந்து குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னாக்க, அவங்க நான் குடிக்கிற நாட்களை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு தான் போவாங்க. குடிக்கிறாங்களா, அதை வந்து கேர் பண்ணிக்காதீங்க. ஏன் அவங்க குடிச்சிருக்கிறாங்க, ஏன் குடிக்கலை அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு எந்த சூழ்நிலையும் போக வேண்டாம். சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அதோட விட்டுருங்க. ஏன் குடிச்சிட்டு வந்த, உனக்கு நீ எவ்வளோ சம்பளம், குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, நீ அதெல்லாம் நினைக்கக்கூடாதா, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் யாருமே கேட்காதீங்க. குடியை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணாலும் சரி, அதுக்கான கிளாஸ் அனுப்புனாலும் சரி, ஹாஸ்பிட்டல் அனுப்புனாலும் சரி, ஹோமுக்கு அனுப்புனாலும் சரி, குடியை பொறுத்தவரை கட்டாயம் யாராலையும் நிறுத்த முடியாது. அவங்கவுங்க மனசாட்சி சொன்னால் மட்டும்தான் குடியிலேருந்து வெளியில் வர்றதுக்கான ப்யூர்லி ட்ரீட்மெண்ட். அது வந்து குடிக்கிறவங்களை எத்தனை பேர் அது வெளியில் வந்திருக்காங்க, குடிச்சிட்டு யார் சொல்லியும் கேட்கல, இப்போ நானாக வந்து என்னோடய தன்மையை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்கள் ரேஷன் சர்க்கிளில் இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது மட்டும்தான் உண்மை. கட்டாயம் வந்து நீங்கள் ஹோமுக்கு செலவுங்க, பையன் அதிகமாக குடிச்சிட்ருக்கான் அப்படின்னு ஹோமுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, போயிட்டு வருவாங்க, அடுத்த 2 மாதத்தில் குடிச்சிருவான். வயசானவங்க எப்படியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குடி மது இதை பொறுத்தவரை யாராலையும் அதை நிறுத்தவே முடியாது. அதுக்கான மருந்து கண்டிப்பாக உலகத்தில் இல்லை. டாக்டரு, மெடிக்கல், மெடிசன், கவுன்சிலிங் எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு மட்டும்தான் பயன்படும். உண்மையான மருந்து அவனோட மனம் மட்டும்தான். யார் ஒருவர் வந்து குடியை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த குடிக்கிற பர்சன் இது வேண்டாம் அப்படின்னு அவங்க நினச்சி ஒதுக்கினால் மட்டுமே இதுக்கான முடிவு. இதை மாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சது, என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் இது மட்டும்தான் உண்மை. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கவுங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.